வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமான படைப்பை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வித்தியாசமான படைப்பு மீன்ஸ் இயர்பட் வரலாற்றில் ஒரு வித்தியாசமான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படைப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தணும், ஒரு சாமானிய மக்களுக்கும் இந்த படைப்பு போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரைசிங், அதாவது சாமானிய மக்களும் வாங்கக்கூடிய ப்ரைசிங்கில் மார்க்கெட்டில் இறக்கியிருக்காங்க. அப்படி இந்த இயர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இந்த இயர்பட் வாங்கும்போது பாக்ஸில் என்னென்ன இருக்குது, எல்லாமே விலாவரியாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட் அன்பாக்சிங், அதுக்கப்புறம் விலாவரியாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு பாக்ஸை பிரிச்சிடலாம், ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது ரெட் கலரில் ஒரு குட்டி பேக் தந்திருக்காங்க. அந்த பேக்கை பிரிக்கும்போது பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, அதாவது யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே அதுக்குள்ளாடி தான் வருது. இதை தவிர இன்னொரு பாக்ஸ் இருக்குது, சின்ன பாக்ஸ், அக்சசரிஸ் போட்டிருக்காங்க. மேபி அதுக்குள்ளாடி டிப்ஸ், அப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்கலாம். பிரிக்கிறேன் பாருங்கள், அதையும் பிரிக்கிறேன். அதை பிரிச்சிங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது, இயர் டிப்பை காணும். இயர் டிப் இல்லை. இதுக்கப்புறமா டாக் இருக்குது, டாக்கை பாருங்கள். டாக் வந்து சிறிய சைஸுக்கு இருக்குது, ரொம்ப சிறுசாக இருக்குது. என் விரல பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த கவர்லேருந்து வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ தெரியும் உங்களுக்கு வெளியே வந்துருச்சு. சைஸை பாருங்கள், எந்த அளவுக்கு சிறுசாக இருக்குங்கிறத பாருங்கள். விரல் சைஸுக்கு இருக்குது. ரெண்டு விரலை வந்து நம்ம சேர்த்து வச்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு டாக் இருக்குது. அவ்வளோ நானோ டைப்பில் தந்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுருக்கும், மேபி இதுக்குள்ளாடி தான் பட் இருக்கும், வேறு எதுலேயும் பட் இல்லை. இந்த மாதிரி தெரியல, இயர் டிப்பும் காணலை. இயர் டிப்பையும் தேடி பார்ப்போம். இங்கே பாருங்கள், எங்கேயாவது இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துப்போம். அதுவும் மிஸ்ஸிங். அப்போது ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு டாக்கை பிரித்து காமிக்கிறேன். நண்பா, டாக்குக்குள்ளாடி என்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டாக்கை பாருங்கள், ரெண்டு விரலை சேர்த்து வச்சா டாக்கே மறைஞ்சிடும் அந்த மாதிரி இருக்குது. என் விரலை பாருங்கள், டாக்கையும் பாருங்கள். அழகாக டிசைன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பார்ட் நல்லா இருக்குது, டிசைன்ஸ் அந்த லைன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து ஒரு யூனிக்கான ஒரு கவர் தந்திருக்காங்க. சென்டரில் பவுல்ட் ஆடியோ வந்து எழுதியிருக்காங்க. கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் சீக்கிரமாக ஆகிறதுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிறுசாக பண்ணியிருக்காங்க. நானோ டைப்பில் இயர்பட் இறக்கியிருக்காங்க பாருங்கள். நான் உங்களுக்கு இனி டாக்கை பிரிக்கிறேன். டாக்கை பிரிக்கும்போது இங்கே பாருங்கள், பட்டை பாருங்கள். ஒரு விரல், அதாவது இங்கே பாருங்கள், என்னோடய விரல் சைஸை விடவும் சிறுசாக இருக்குது இயர்பட்டு. எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். யோசிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது, இந்த அளவுக்கு சிறுசாக ஒரு பட்டை பண்ணுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஃபில்டர் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இதை பண்ணாங்களோ யோசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வந்து காதில் மாட்டினோன்னா காதில் பட்டு வச்சுருக்கிற மாதிரியே தெரியாது வெளியே இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பட்டில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கங்கிறத டெக்னாலஜி வைஸாக நம்ம இனி பார்த்துக்கலாம். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனால் ஒரு பெரிய பட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதை மிஞ்சுற மாதிரி அதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி இந்த சின்ன சைஸ் பட்டையும் உங்களுக்கு டச் டைப்பில் தந்திருக்காங்க. அப்போது டிசைனிங் டீம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த சின்ன பட்டில் டச் டைப் கொண்டு வரணுன்னா அவங்க மண்டை பிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 தான், ஏன்னா பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்டான வெர்ஷன் போட்டிருக்காங்க. சில பேரிங்கில் 5.3லாம் நிறைய இஷ்யூ வந்துச்சு, அந்த மாதிரி பிரச்சனையில் வரக்கூடாதுன்னு 5.0 தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மாஸ்டர் ஆக்ட் ஆகுது. அப்புறம் டச் கண்ட்ரோல்னால வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்க்கு மைக் கொடுத்துருக்காங்க. மைக் ரொம்ப கிளியராக இருக்குது, துல்லியமாக இருக்குது. அந்த மைக் வரக்கூடிய ஏரியாவில் இயர் டிப்பு போட்டோம்னா கொஞ்சம் மிஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது வாய்ஸ். அதனால் அந்த டிப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சின்ன சைஸ்க்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கையாண்டுருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு லெவல் தாண்டி போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர்ஸோட உதவியை நாடிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீப் பேஸ் உணர்றதுக்கு 3D அக்கோஸ்டிக்ஸுங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க, அதோட ரிசல்ட் வந்து தெரியுது. அதே மாதிரி பொதுவாக பவுல்ட் ஆடியோட எல்லா ப்ராடக்ட்லேயுமே மைக்ரோ ஊஃபர் பயன்படுத்துவாங்க. அதாவது பாட்டு கேட்கும்போது கொஞ்சம் மற்ற பட்டை விடவும் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். கம்மி ரேட்டில் பார்க்கும்போது ரேட் வந்து சீப்பாக இருக்கும்போது போட்டு கூட கம்பேர் பண்ணிங்கன்னா போட்டே தோற்றுரும்.
போட்டை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் குவாலிட்டி, சவுண்டோட எஃபெக்ட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதே மாதிரி இல்லை மைக் கொடுத்துருக்காங்க, மைக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ரேட்டை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். 1500 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க. 1500 ரூபாய்க்கு இவ்வளோ சிறுசாக வந்து வேறு பிராண்டுனா இந்த அளவுக்கு சீப்பாக தரவே மாட்டாங்க வித் 1 இயர் வாரண்டியோட. பாட்டு கேட்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டீப்பில் ரொம்ப ஆழமாக நம்ம பாட்டு கேட்கும்போது டீப் பேஸை வந்து உணரும்போது, ஆழத்தில் போய் உணரும்போது வேறு ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பாட்டு கேட்கும்போது அடிக்டாய் அப்படியே நம்ம வேலையை விட்டுட்டு பாட்டு கேட்குற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு இந்த பட்டு மூலிமா. அந்த டீப் பேஸ் வந்து ரொம்ப ஆழமாக உணர முடியுது, நல்லாயிருக்கு பாட்டு கேட்குறதுக்கு. ஓவரலாக பார்க்கும்போது ரேட் வைஸ் பார்த்தாலும் சரி தான், குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி தான், டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்பி வாங்கலாம், இதை கண்ண மூடிட்டு வாங்கலாம் நண்பா. சூப்பராக பண்ணியிருக்காங்க, அற்புதமான படைப்பு. இது தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன், இதை வந்து வேறு செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு திருப்தி, டபுள் திருப்தியை அழிச்சிச்சு நண்பா. அவ்வளோதான், ஷார்ட்டாக சொல்ல போகிறேன், நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டில் வந்தால் நல்லாயிருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத சஜஷனாக எடுத்துகிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.